சென்னை மெரினாவை மிரள வைத்த விமானப்படையின் சாகசம், விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் வானில் வர்ண ஜாலம். The festive season in the skies, displaying its superior aerodynamic design and abilities. அடுத்ததாக மரீனா ஃபார்மேஷனில் பறக்கும் சுகாய் 30 MKI உங்களுக்கு முன்னால் உங்கள் முன்னால் நட்ராஜ் ஃபார்மேஷன் ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பி வரவேற்கலாமா சென்னை? இந்திய விமானப்படையின் வலிமையை பறைசாற்றிய ரஃபேல் தேஜஸ் சுகோய் விமானங்கள், விதவிதமான விமானங்கள் ரகரகமாய் வானில் சாகசம். லட்சக்கணக்கானோர் திரண்டதால் திணறியது மெரினா கடற்கரை, அதிகமானோர் பார்த்து ரசித்த வான் சாகசம் என லிம்கா சாதனை. சாரை சாரையாய் மின்சார மற்றும் பறக்கும் ரயில்களில் அணிவகுத்த மக்கள், அணி அணியாய் திரண்டதால் குலுங்கியது மெரினா கடற்கரை. சாகச அணிவகுப்புகளுக்கு தமிழில் பெயர் வைத்து அசத்தல், சேர சோழ பாண்டிய பல்லவர் புயல் மெரினா மகாவலி என மிரட்டல். Into the vertical, carrying out roll and dispensing flares. And there comes a cupid number 5 from your left, piercing straight through the beautiful Zarangha. வான் சாகசத்தை குடும்பத்துடன் கண்டு ரசித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விமானப்படை தளபதி உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்பு. சபரிமலையில் இந்த ஆண்டு ஆன்லைன் முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி, ஸ்பாட் புக்கிங் முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்ற அறிவிப்புக்கு பக்தர்கள் கடும் எதிர்ப்பு. ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 17,000 கனஅடி நீர் வரத்து, மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கடலூரில் மீனவர்கள் வலையில் சிக்கிய 150 டன் பாறை மீன்கள். போராடி கடற்கரைக்கு கொண்டு வந்த மீனவர்கள். புரட்டாசியிலும் களை கட்டியது காசிமேடு மீன் சந்தை, வஞ்சிரத்தின் விலை வீழ்ச்சியால் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். சாம்சங் தொழிலாளர்களுடன் 3 அமைச்சர்கள் நாளை பேச்சுவார்த்தை, சிஐடியு சவுந்தரராஜன் உள்ளிட்ட 9 பேர் பங்கேற்பார்கள். திருப்பதியில் சிம்ம வாகனத்தில் யோக நரசிம்மர் அலங்காரத்தில் எழுந்தருளினார் மலையப்ப சாமி. கோவிந்தா கோவிந்தா முழக்கம் எழுப்பி பக்தர்கள் வழிபாடு. தமிழ்நாட்டில் நாளை முதல் 11 தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, 5 நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.